हेलो व्यूवर्स वेलकम टू वीएम समेल वीएम समेल இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து ஒரு கட்லட் தான் பண்ண போறேன் நானு ஒரே ஒரு கேரட் மூணு வந்து பொட்டேட்டோ ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குங்களா அது வரை ஒரு கால் கப் இத வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வச்சிருக்கேன் நானு அதே போல மைதா மாவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு திக்னஸ்ல கரைச்சு வச்சிருக்கேன் salt போட்டு ब्रेड क्रम्स यूज பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா ब्रेड क्रम्स இல்லனா ரஸ்க் தூள வந்து இது போல பொடி பண்ணி வெச்சுக்கோங்க இப்ப நம்ம மேஷ் பண்ணிரலாம் வெஜிடபிள்ஸ் இப்ப தனியா தண்ணிய எல்லாம் வடிச்சிட்டு நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் கரண்டினால இது போல மசிச்சு விட்டுக்கோங்க இப்ப நம்ம மிளகாய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் गरम मसाला தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கொத்தமல்லி இலை கொஞ்சமா உப்பு நம்ம வேக வைக்கும் போதே போட்டுறோம் பாத்துட்டு போட்டுக்கலாம் ना वो मूँ स्लेस ब्रेट वो मिक्सि जार अड़ वो अब सेक मिगूल कल टी स्पून कुरव सेको गरम मसाला सेतुक साल पिंक साल सेक नानो ना को मल इल से ना पसेजकल नान मूँ स्लेस ब्रेट वो इोल पड़ी वजी सेताची सेतरल ऐसा ईरकड़ा नंब सेको ना पसेजको நல்லா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஈரம் வந்து இருக்க கூடாது நான் வந்து கொஞ்சம் ஈரம் இருந்ததனால இன்ன ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் வந்து சேர்த்துட்டேன் மொத்தமா அஞ்சு ஸ்லைஸ் பிரெட் வந்து இதல நம்ம வந்து சேர்த்துக்கறோம் பவுடர் பண்ணி இப்போ நம்ம ஷேப் செஞ்சிரலாம் நான் வந்து ரவுண்ட் ஷேப் சிலிண்டர் ஷேப் ஹார்ட் ஷேப் வந்து பண்ணி வச்சிருக்கேன் நான் ஹார்ட் ஷேப்க்கு வந்து இந்த அச்சு வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஹார்ட் ஷேப்ல இருக்கிற அச்சு இந்த கட்டர் எல்லாம் கிடைக்கும் பிஸ்கட் செய்யற கட்டர் இது சோ அத யூஸ் பண்ணிட்டேன் நாம இந்த மைதா இதல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல வந்து நம்ம கோட் பண்ணிரலாம் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க கோட் பண்ணிட்டு நம்ம பிரெட் கிரம்ஸ்ல எடுத்து கோட் பண்ணிரலாம் நம்ம எல்லாத்தையும் கோட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிரலாம் இத நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு ஃப்ரை பண்ணுங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் ஆயில்ல போட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வரணும் நான் திருப்பி விட்டுக்கேன் இன்னொரு சைடு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க ரெண்டு சைடும் இந்த கலர் வந்ததக்கு அப்புறமா நம்ம எடுத்துறலாம் கட்லட்டை பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குனே கட்லட் இந்த அளவுக்கு வரணும் நான் அடுத்த பேட்சும் போட்டுக்கறேன் அதேபோல ரெண்டு சைடும் கோல்டன் கலருக்கு வரணும் பாருங்க நல்லா இந்த கலருக்கு வரணும் நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா கட்லட் வந்திருக்குனே மொத்தமா நான் இந்த இதல வந்து 15 கட்லட் வந்திருக்கு அவ்வளவுதாங்க சூப்பரான கட்லட் வந்து ரெடி ஆயிருச்சு நீங்க வந்து டொமேட்டோ சாஸோட வச்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க Thank you viewers. விவசாயம் செழிக்கட்டும் நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்கட்டும் Thank you viewers.